கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஆட்டுக்குட்டியானவரின் 12 அப்போஸ்தலர்கள், அத்தியாயம் 6, பக்கம் 33, தலைப்பு: அப்போஸ்தலராகிய யாக்கோபு. அப்போஸ்தலர் யோவானின் சகோதரர். கலிலேயாவில் வெற்றிகரமான மீன்பிடி தொழிலுக்கு சொந்தக்காரரான செபதையு என்னும் நாமம் கொண்ட ஒரு மனுஷர் இருந்தார். அவருக்கு யாக்கோப்பு மற்றும் யோவான் எனும் நாமம் கொண்ட 2 குமாரர்கள் இருந்தார்கள். இந்த 2 சகோதரர்களும் சீமோன் பேதுரு மற்றும் அவருடைய சகோதரர் அந்திரேயாவுடன் வேலை செய்யும் மீனவர்களாக இருந்தனர். அநேகமாக இந்த நால்வரும் செபுதேயுவுக்காக வேலை செய்து வந்திருக்கலாம். ஒரு நாள் அவர்கள் அனைவரும் மீன் பிடித்து கொண்டிருந்த போது இயேசு அந்திரேயா மற்றும் பேதுருவினிடத்தில் வந்து அவர்களது வலைகள் கிழியும் அளவுக்கும் மீன்களை பிடிக்க வைத்து அற்புதம் நிகழ்த்தினார். பிறகு இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் என் பின்னே வாருங்கள், உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்றார். உடனே அவர்கள் தங்கள் வலைகளை விட்டு அவருக்கு பின் சென்றார்கள். அவர் அவ்விடம் விட்டு அவர்களோடு கலிலேயா கடற்கரையில் சற்று அப்புறமாக போன போது செபுதேயுவின் குமாரர்கள் யாக்கோப்பும் அவன் சகோதரன் யோவானும் படவிலே வலைகளை பழுது பார்த்து கொண்டிருக்கிறதை கண்டு உடனே அவர்களையும் அழைத்தார். பேதுரு மற்றும் அந்திரேயா அவர்கள் வலிந்து இழுக்கும் அளவுக்கு மீன்களை பிடித்த போது யோவான் மற்றும் யாக்கோப்பும் மிக அருகில்தான் படகில் மீன் பிடித்து கொண்டிருப்பார்கள் என்பது இதில் தெளிவாகிறது. இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு இயேசு தங்களை அழைத்தது யாக்கோப்பு மற்றும் யோவானுக்கு ஒரு சாக்கியமாக தெரிந்திருக்கும். உண்மையில் அவர்கள் தங்கள் வேலையை விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். மத்தேயு 4:18-22, லூக்கா 5:2-11 மற்றும் மார்க் 1:19-20. குறிப்பு: செபுதேயுவின் குமாரனும் அப்போஸ்தலர் யோவானின் சகோதரனுமாகிய அப்போஸ்தலராகிய யாக்கோப்பை வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வேறே 2 யாக்கோப்போடு குழப்பிக் கொள்ளக்கூடாது. ஒருவர் இயேசுவின் சகோதரனான யாக்கோப்பு, மற்றொருவர் சின்ன யாக்கோப்பு என்றழைக்கப்பட்ட இன்னொரு அப்போஸ்தலர். யாக்கோப்பு நிருபத்தை எழுதியவரும் இவரே. அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு தன் சகோதரன் யோவானை விடவும் மூத்தவர். ஆன போதிலும் அவர்கள் இருவரும் உறுதியானதும் இயேசுவுக்காக அர்ப்பணிக்கப்பட்டதுமான ஒத்த குணலட்சணங்களை பெற்றிருந்தனர். தங்கள் எஜமானிடத்தில் கொண்ட வைராக்கியத்தின் நிமித்தமாக அவர்கள் இருவரும் இடிமுழக்க மக்கள் என்று மறுநாமம் பெற்றனர். ஒரு நாள் இயேசுவும் அப்போஸ்தலர்களும் சமாரியருடைய ஒரு கிராமத்திலே பிரவேசிக்க இருந்தார்கள். அப்பொழுது இயேசு யாக்கோப்பு மற்றும் யோவானை அப்பம் மற்றும் தேவையான பொருட்களை வாங்க தமக்கு முன்னாக அனுப்பினார். மாபெரும் போதகர் சமாரியர்களை அங்கீகரித்து அவர்களின் பிணிகளை குணமாக்குவாரா, அல்லது யூதர்கள் தங்களை தயையற்று நடத்தியது போல இவரும் தங்களை நடத்துவாரா என்று சமாரியர்கள் அவர்களிடத்தில் கேட்டார்கள். யாக்கோப்பு மற்றும் யோவான் பிரதியுத்தரமாக, இயேசு இஸ்ரேல் தேசத்திற்காகத்தான் அனுப்பப்பட்டார் என்றனர். சமாரியர்கள் இதை கேட்டு கோபப்பட்டு, மிகவும் சரியே, பிறகு தாங்கள் அவர்களிடத்தே போய் அப்பமும் தேவையான பொருட்களும் வாங்கிக் கொள்ளுங்கள் என்றனர். இதை கேட்டு யாக்கோப்பும் யோவானும் அவர்களுக்கு எதிராக கோபப்பட்டு, இயேசு அங்கு வந்தபோது ஆண்டவரே, எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்னி இறங்கி இவர்களை அழிக்கும்படி நாங்கள் கட்டளையிட உமக்கு சித்தமா என்று கேட்டார்கள். ஆனால் இந்த சினத்தின் ஆவிக்காக இயேசு யாக்கோப்பு மற்றும் யோவானை கண்டித்தார். அனைவரிடத்தும், மேலும் நமது சத்திய செய்தியை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடத்திலும் அன்பு மற்றும் சமாதானத்தின் ஆவியோடு இருத்தல் வேண்டும் என்கிற
ஒரு நல்ல பாடமாக இது கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. லூக்கா 9:51-56 ரீப்ரிண்ட் 47:01. யாக்கோபு மற்றும் யோவான் ஆகியோரின் தாயார் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் விசுவாசம் வைத்திருந்து அவரின் வரவிருக்கும் ராஜ்யத்தையும் எதிர்பார்த்திருந்தார். அவர் இயேசுவின் சித்தியான சலோமி என்பவராகவும் இருந்திருக்கலாம் என எண்ணப்படுகிறது. இயேசுவின் அற்புதமான குழந்தை பருவத்தையும் இவரின் சகோதரி மரியாளை எவ்வாறு அன்பான வகையில் நடத்தினார் என்பதையும் அவர் பார்த்திருந்திருக்க கூடும். இயேசுவினிடத்தில் அதிக அக்கறை உள்ளவராய் அவரின் வாக்கு தத்தங்களின் மீது நம்பிக்கை உள்ளவராய் அவரிடத்தில் வந்து, இயேசுவே, உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்று கேட்டார். சிலருக்கு இது பெருமையான ஒன்றாய் தோன்றியிருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு இது அவர் சித்தியின் மகன்கள் தன்னை மிகவும் நேசிக்கிறார்கள் என்பதையும், அதனால் நித்தியத்திற்கும் தன்னுடனே நெருங்கி இருக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புவதையும் உணர்த்துவதாக இருந்தது. யாக்கோபு மற்றும் யோவான் மனதில் பெருமையை கர்த்தர் கண்டிருந்தாரெனில், சமாரியர் விஷயத்தில் அவர்களை கண்டித்தது போல இப்போதும் செய்திருக்க கூடும். மாறாக இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றார். அது இன்ன விதமான கடின வாழ்க்கை என்பது அவர்கள் அறிய வேண்டும் என்று அவர் விரும்பினார். மேலும் அவர்களால் அப்பேற்பட்ட பலியின் ஜீவியம் வாழ இயலுமா மற்றும் விருப்பமா என்பதை அறிய விரும்பி அவர்களிடத்தில் அவர் வினவினார். அவர்கள் இருவரும் கூடும் என்றார்கள். மேலும் இந்த விஷயத்தில் அவர்களுக்கு அவர் உதவி செய்வார் என்று அவர்கள் கர்த்தரின் பராமரிப்பில் நம்பிக்கையும் விசுவாசமும் வைக்க மனமும் உள்ளவர்களாய் இருந்தனர். ரீப்ரிண்ட் 33:62 மத்தேயு 20:20-23. அப்போஸ்தலராகிய யாக்கோபு இயேசுவுக்கு மிக சிறந்த நண்பராகவும் அப்போஸ்தலனாகவும் இருந்திருக்க கூடும். தன்னுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்போஸ்தலர்களில் இயேசுவுக்கு 3 நெருங்கிய நண்பர்களாக பேதுரு, யாக்கோபு மற்றும் யாக்கோபின் சகோதரனான யோவான் இருந்தனர். இம்மூவருக்கும் காட்டின விசேஷ கிருபையானது இயேசுவின் தரப்பில் சுயநலமான பட்சாபாதம் உள்ளது என்று அர்த்தப்படுத்தாது. மாறாக இது கிறிஸ்தவர்களுக்கு ஒரு பாடமாகும். என்னவெனில், அன்பான கபடற்ற வைராக்கிய ஆவியோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களிடத்தில் அவரும் அன்பு கூறுகிறார் என்பதே. குறிப்பாக பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவான் ஆகிய இவர்கள் அன்பாயும் வைராக்கியமாயும் தங்கள் எஜமான் எதை போதிக்கிறாரோ அதில் எப்போதும் பெரும் ஆர்வத்தை காண்பிக்கிறவர்களாகவும் இருந்தனர். இவைகள் அவர்களை ஆவிக்குரிய விஷயங்களில் மிகவும் முன்னேற செய்தது. அதனால் அவர்களுக்கு இயேசு அருளும் அனைத்து விசேஷ சாக்கியங்களையும் அவர்கள் மதித்துணர தயாராய் இருக்க செய்தது. ரீப்ரிண்ட் 26:17. பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுக்காக அப்படிப்பட்ட சாக்கியத்தில் ஒன்றுதான் எவ்விருவின் மகளை உயிர்த்தெழ செய்த அற்புதத்தை காண செய்தது. இம்மூவரையும் எவ்விருவையும் அவரின் மனைவியையும் மாத்திரமே அந்த அற்புதத்திற்கு சாட்சியாக அங்கே இருக்க இயேசு அனுமதித்திருந்தார். மரித்து வெளிரிப்போன வாலிப பெண்ணின் உடல் உயிர்த்து ஆரோக்கியமான ஜீவனாக மாறுவதை தங்களின் சொந்த கண்களின் மூலமாய் காண கிடைப்பது என்ன ஒரு பரவசமான அனுபவமாகும். இந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அப்போஸ்தலர் யாக்கோபு நிச்சயமாய் மரித்தோரின் உயிர்த்தெழுதலை பற்றி புரிந்து கொள்ள சபைக்கு உதவியிருப்பார். மார்க் 5:21-24, 35-43. இந்த விசேஷ கிருபையானது பேதுரு, யாக்கோபு மற்றும் யோவானுக்காக மறுரூப மலையில் நடந்த அற்புதத்தை காண செய்ததிலும் திரும்பவும் விளங்குகிறது. 3 அப்போஸ்தலர்களுக்கும் இது மிகுந்த திகில் அனுபவமாய் இருந்திருக்க கூடும். ஆனால்
இந்த தரிசனத்தை இயேசு முக்கியமாக இவர்களை மாத்திரம் காண செய்தார். ஏனெனில் அப்பாடத்தை புரிந்து கொள்ளும் மாபெரும் திறன் அவர்களிடத்தில் உள்ளது என்பதை அவர் அறிந்திருந்தார். இந்த அற்புதமான தரிசனத்தை தாங்கள் கண்டதினால் சபைக்கு வரவிருக்கின்ற ராஜ்யத்தின் வல்லமை மற்றும் மகிமையை அறிவிக்க முடிந்தது என்று அப்போஸ்தலர் பேதுரு கூறுகின்றார். 2 பேதுரு 1:16-18, மத்தேயு 17:1-9 மற்றும் ரீப்ரிண்ட் 33:45. அப்போஸ்தலர்களில் ஒருவரான யாக்கோபுதான் இயேசுவிடம் அவர் எப்போது ராஜ்யத்தின் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவார் என்று வினவினார். அவர் அவ்விதம் கேட்டதிலிருந்து உண்மைக்காகவே ஆண்டவரும் எக்காலத்திலும் மிகவும் பெரியதான தீர்க்க தரிசனங்களை அவருக்கும் மற்றவர்களுக்கும் வழங்கினார். நிறைவேறி வருவதாக நாம் கண்ணார பார்த்து கொண்டிருக்கும் தீர்க்க தரிசனம் அதுவே. மத்தேயு 24:3, மார்க் 13:3, எவிருவின் மகளை உயிரடைய செய்தது இயேசுவின் வல்லமைக்கும் தரிசனத்தில் வரப்போகும் இயேசுவின் மகிமைக்கும் சாட்சியாக மாத்திரம் அப்போஸ்தலராகிய பேதுரு இல்லாமல் இந்த அற்புதமான ஆசீர்வாதங்களை அடைய தேவைப்பட்ட வலிக்கும் மாபெரும் உபத்திரவத்திற்கும் அவர் சாட்சியாக இருந்துள்ளார். இயேசு தம்முடைய மிகுந்த சோதனையின் வேளையில் இந்த விசேஷமான 3 அப்போஸ்தலர்களிடத்தில் தம்முன் இருக்குமாறு கேட்டுக்கொண்டார். இயேசு சிலுவையில் அறையப்படும் முந்தைய இரவு அப்போஸ்தலர்கள் அவருடன் கெத்செமனே தோட்டத்திற்கு சென்றார்கள். இயேசு தமக்கு நேரிடப் போவதை அறிந்தவராய் தம் உற்ற 3 சகோதரர்களிடத்தில் தம்மோடு வந்து விழித்திருந்து ஜெபம் செய்யுமாறு கேட்டுக்கொண்டார். தம்மேல் வைத்திருக்கும் அவர்களின் மாபெரும் அன்பையும் அவர்களின் நண்பர்களிடத்திலிருந்த விரும்பப்பட்ட மனதுருக்கத்தையும் இயேசு அறிந்திருந்தார். தங்கள் எஜமானின் தேவையை பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகியோர் அறிந்திருக்க வேண்டும். மாறாக அவர்கள் நித்திரை மயக்கம் அடைந்து அவரோடு விழித்திருந்து ஜபம் செய்யாமல் போயினர். இது இயேசுவின் அனைத்து பின்னடியார்களுக்கும் உள்ள மிகவும் முக்கியமான பாடமாகும். நமது ஆண்டவர் அவரின் மிகுந்த சோதனையின் வேளையில் விழித்திருந்து ஜபம் செய்தார். அதன் விளைவாக மரணத்தை வென்றெடுக்கும் மாபெரும் ஆறுதலும் பலமும் கிடைக்க பெற்றார். ஆனால் பேதுரு, யாக்கோப்பு மற்றும் யோவான் ஆகியோர் விழித்திருந்து ஜெபிக்காமல் போனதன் விளைவாக அவர்களுக்கான சோதனை வேளையில் அவர்கள் குழப்பமடைந்து பல தவறுகள் செய்ய நேரிட்டது. நிச்சயமாக பெந்தகோஸ்தே நாளின் போது பரிசுத்த ஆவியை அவர்கள் பெறும்போது ஜெபத்தின் முக்கியத்துவத்தை அவர்கள் விரைவில் கற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் அவர்களுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். ஆனால் தங்கள் எஜமானனின் சோதனை வேளையில் அவரை ஆறுதல் படுத்தும் பாக்கியத்தை இழந்ததை அவர்கள் உணரும் போது எவ்வளவு துக்கம் அடைந்திருப்பார்கள் என்பதையும் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ரீப்ரிண்ட் நம்பர் 27:75, மார்க் 14:32-42. தன்னுடைய கர்த்தருக்காக அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு உண்மையுள்ள ஜீவியம் ஜீவித்து தான் எங்கு சென்றாலும் சுவிசேஷ நற்செய்தியை பரவ செய்து வந்தார். யாக்கோப்பு ஒரு சிறந்த சாட்சியாய் இருந்ததினால் 1 அகரிப்பா ராஜா சினமடைந்த யூதர்களை மகிழ்விக்க யாக்கோப்பை பட்டயத்தினாலே கொன்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 43:74. சினமடைந்த யூதர்களை மகிழ்விக்க என்னும் இதே காரணத்திற்காகத்தான் 12 வருடங்களுக்கு முன்பு இயேசுவும் கொல்லப்பட்டார். யாக்கோப்பு உண்மையில் என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் எனும் தன் ஆண்டவரின் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றினார். அப்போஸ்தலனாகிய யாக்கோப்பு விசுவாசத்திற்கும் தன்னுடைய கர்த்தருக்கான அன்பிற்கும் ஓர் உண்மையுள்ள முன்மாதிரியாக இருந்துள்ளார். கிறிஸ்துவின் சபைக்கு அவர் உறுதியான அஸ்திபாரமாக இருந்துள்ளார், இன்னும் இருக்கின்றார். ரீப்ரிண்ட் நம்பர் 43:46, 3:00-3:00 மற்றும் அப்போஸ்தலர் 12:1-3.